இந்த இந்த இது மாதிரி சிக்கல் வந்து எங்களுக்கு புதிதில்லை. ஏன்னா கடந்த நாம் தமிழருங்கிற கட்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனையை இந்த சிக்கலை எதிர்கொண்டு நாங்கள் போராடி வர்றோம். இது வந்து திமுக அரசு அதிமுக அரசுங்கிறதுல இதில் மாறுபாடு இல்லை. ஏன்னா ஆதிக்குடிகளை தலைநகர் தமிழகத்தின் தலைநகரில் இருந்து அப்புறப்படுத்தினுங்கிறதுல ரெண்டு கட்சி ஆட்சிகளும் குறியாரு. அதில் ஐயா கலைஞர் இருக்கும்போதும் அதான் நடந்தது, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் அதான் நடந்தது, அப்புறம் எடப்பாடி ஐயா ஆட்சி நீச்சியிலையும் அதான் நடந்தது. இப்போ கொசு உள்ளே வராமல் ஜன்னலுக்கு வலை அடிச்சுட்டு வாழ்கிற மக்களுக்கு இடையில் கொசு உற்பத்தி ஆகிற கூபத்துக்கரையில் தான் எங்கள் ஆதிக்குடிகள் இருக்கிறாங்க. இது இதன் தொடர்ச்சியில் நிறைய இடங்கள் காலி செய்யப்பட்டிருக்கு. எல்லா இடங்களையும் நின்று நாங்கள் போராடிருக்கோம், குறிப்பாக நான் போராடிருக்கோம். அதில் என்ன எந்த பயனும் இல்லை. எங்கள் மக்கள் வந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டு வீடுகள் இடிக்கப்பட்டு அவர்கள் வந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கம் இப்படி இடப்பெயர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாக இப்போ நடக்குது. விசாரிக்கும்போது யாருக்குமே முன்னறிவிப்பு இல்லை, உங்களுக்கு வீடு மாற்று இடம் தர்றோம் நீங்கள் இங்கே போங்கங்கிறது சொல்லலை. அதை இடித்து போட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டாங்க. பல பேர் கட்டி தயாராக வச்சுருக்காங்க, ஒரு அம்மாலாம் வச்சுருக்காங்க. என் மக்கள் இதை வீடுன்னு சொல்கிறாங்க. ஒரு சும்மா ஒரு பதாகை இருக்குது, ஒரு ரெண்டு குச்சியை கட்டி அதை சுற்றி வச்சுக்கிட்டு படுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இவ்வளோதான் எங்களுக்கு இருக்கிற உரிமையும் நிலைமையுமா இருக்குது. என் மக்கள் வந்து இந்த கூவாத்து கரையிலேயே வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன இடையூறு வந்திருக்கு இதனால் நாட்டுக்கு மக்களுக்கு பிரச்சனையை சொல்லுவோம். அவர்களை அப்புறப்படுத்தி மாற்று இடத்துல வாழ்விடத்தை கொடுக்கக்கூடிய மற்ற வேண்டிய அவசியம் என்ன வருது? ஒரு காரணம் சொல்லணும்ல, வெளிப்படையாக ஒரு அரசு செய்துன்னா இது வந்து சுகாதாரமற்ற இடமா இருக்குது, மக்கள் வந்து பாதுகாப்பாக வாழ்விடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம், ஏன்னா மழை வெள்ளங்களில் பாதிக்கப்படுறாங்க, கொசு இது மாதிரி டெங்கு இந்த மாதிரி வருது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒரு அப்படி சொன்னால் அது சரியாக தானே சொல்லி ஆக்கிரமிப்பு. இப்போ ஆக்கிரமிப்புன்னு பேசுவோம், அரசு செஞ்சதை விட மக்கள் செஞ்ச ஆக்கிரமிப்பு அதிகமாக. ஆக்கிரமிப்பை செய்து மக்களுக்கு இது வந்து காசை வாங்கிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு கொடுத்தது யார்? ஏரிகளை குளங்களை இதெல்லாம் ஆக்கிரமிச்சது யார்? இப்போ நீதிமன்றம்னு சொல்லுது ஆக்கிரமித்து தாஜ்மஹாலே கட்டியிருந்தாலும் அதை இடிப்போம்னு. நீதிமன்றமே ஆக்கிரமிப்பு ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதுங்கிறது நீதியரசர்கள் கவனிக்கணும்ல. இப்படிதான் ஒரு வழக்கு மதுரைக்கு வருது, மதுரை நீதிமன்றத்தில் நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களெல்லாம் நீங்கள் எடுக்கணும்ட்டு அவர்கிட்ட போய் காதில் ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார், அரசு தரப்பு வழக்கறிஞர், இந்த நீதிமன்றமே ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல கட்டமைக்கப்பட்டதான் கட்டினதான், அதில் தான் நீங்களே உட்கார்ந்துருக்கீங்கன்னு கோப்பை தூக்கி தூர வச்சுட்டு போகிறாரு. அதான் நடக்குது. ஒரு காரணம் சொல்லுங்கள். ஆக்கிரமிப்புன்னா உங்களுக்கு தெரியாமல் என் மக்கள் குடிசை போட்டாங்களா? போட்டாங்க, எடுத்துகிட்டு பிடிங்கிட்டு போப்பா அப்படின்னு உடனே சொல்லாமல் என்ன பண்ண? வட்டாட்சியர் மாவட்டாட்சியர்னு வேலை என்ன? வேலை என்ன? அப்போ எப்படி இவ்வளோ உரிமையில் கொடுத்தீங்க? இவ்வளவு மின் கம்பங்களை போட்டு இணைச்சு மின்சாரம் எப்படி கொடுத்தீங்க? இவர்கள் ஆக்கிரமிச்ச இடத்துல குடியிருக்கிறாங்கன்னு தெரியாமல் வாக்கெட்டு வந்தீங்க? அவர்கள் வாக்கப்பட்டு அதிகாரத்துக்கு வந்தீங்க, அப்போலாம் பேசலை நீங்க? சென்னையில் வந்துட்டு கடந்த 20 வருஷமா ஸ்லம்ஸ் எங்கே இருக்குங்கிற கணக்கெடுப்பே ஸ்லம்போடு நடத்தல, எதெல்லாம் ஸ்லம்ஸ்ங்கிற ஐடென்டிஃபிகேஷனே முதல்ல இல்லை. அப்போ ஆக்கிரமிப்பு எது ஸ்லம் எதுங்கிற ஒரு வேறுபாடு அந்த பிரச்சனை அங்கே தான் வருது. இல்லை, ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற சொல்லையே நான் அறிவுறுக்கிறேன். என்ன முதல்ல அதை நீங்கள் விளங்கிக்கணும். எனக்கு தெரியாமல் இது நடந்துச்சு, வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஒரு கட்சி அதனுடைய மாமன்ற உறுப்பினர் இதெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து குடிசை போட்டு வாழ்ந்துறான் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? சரி, ஒருத்தர் குடிசை போட்டார், ஏ இது ஏரி, ஏ இது வந்து அரசு இடம், ஏ இந்த இடத்துல மனித குடியிருக்கக்கூடாது, இங்கே போடக்கூடாது, குடிசை வீடு கட்டக்கூடாது அப்படின்னு தெரியும்போது மின் இணைப்பு கொடுக்க வருகிறவர், எரிவாயு எனக்கு கொடுக்க வருகிறவர், அது குடும்ப அட்டை கொடுக்க வருகிறவர், இவரெல்லாம் சொல்லி உடனே காலி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் காசு வாங்கி நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போது என் கூட வாங்க காட்டுறேன், 25 வருஷத்துக்கு குறையாத அரசு மரம் இருக்குது, மக்கள் நட்டு வளர்த்துருக்காங்க, ஒவ்வொரு மரங்களும் அவ்வளோ பெருசாக இருக்குது, அதுவே அவர்கள் நீண்ட காலமாக நிலைத்து இங்கே வாழ்கிறாங்கங்கிறதுக்கு சான்று.
அப்போ அவர்களை நீங்கள் ஒரே ராத்திரியில் தூக்கி வேறு இடத்துக்கு தூக்கி போடுறீங்க அப்படின்னா, வசதியான வாழ்விடத்தை கொடுங்க என் மக்களுக்கு, அங்கே அப்போ சொல்லிவிட்டு முன்னறிப்பு கொடுத்து எல்லா பாத்திரங்களாம் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு போக போகிறீங்க, இந்த இடம் இதுக்காக பயன்பட போகுது, இந்த இடத்துல நீங்கள் வாழாதீங்க, இது சுகாதாரமற்ற இடமா இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொன்னீங்கன்னா ஆறுதலாகாது. எதுவுமே இப்போ நம்ம கலப்புறவங்கள இந்த பிரச்சனை, இப்போ நான் வரேன், நேற்று எங்கள் அண்ணன் திரும்ப அவன் வந்திருக்காங்க, இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த பிரச்சனையும், இப்போ நம்ம வேறு ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து போன பிறகு இது அணைஞ்சிரும். அப்படிங்கும்போது அந்த 90 வீடு கொடுத்தோன்னு அவங்கள வெளியேற்றிட்டா நம்ம கண்டுக்கிற போகுது, அவங்க வந்து எனக்கிட்ட முறையிட போகிறதும் இல்லை, நம்ம கண்டுகொள்ள போகிறது. அதனால் இந்த பிரச்சனையை அது எரியும்போது டக்குன்னு வந்து அணைச்சி விடுவான், அப்புறம் பார்த்துக்குறவங்களுக்காக செய்கிறது தான். இப்போ கொஞ்சம் வீடு இடிச்சிருக்கு, மீதி இருக்கிற வீடுகளையும் நாளைக்கு நாளை மறுநாள் இடிக்கலாம், இடிச்சிடாதீங்கிறது தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இடிக்கிறதா இருந்தால் முன்னே சொல்லுங்கள், அவங்களுக்கு மாற்று வாழ்விடம் கொடுங்க, கொடுத்துட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஒரு கேள்வியை வைக்கிறோம், இந்த இடம் என்னவாகுது, இது யாருக்கு? இதை ஒவ்வொரு முறையும் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி காலி பண்ணி வந்தாங்கல்ல, எல்லா இடங்கள்லையும் கேட்குறேன். நான் வந்து அன்னைக்கு இருந்த மாமன்ற ஆட்சியாளர் மாநகர தந்தைகள்ட்டலாம் நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு இதை காலி பண்ணுறீங்க, வேறு இடத்துக்கு போ சொல்லு, அந்த இடத்த கொடுக்கணுன்னு மட்டும் நீ என்ட கேட்காத, அப்படி பேசின தலைவர்கள்லாம் என்கிட்ட இருக்காங்க. நீ தயவு செய்து மக்களை வேறு இடத்துக்கு போக சொல்லு, நாங்கள் மாற்று இடம் கொடுக்குறோம், அந்த இடத்த மட்டும் என்ன செய்வீங்க, எதுக்கு என்ன பண்ண, அதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொன்னாலும் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லு. எதுலேருந்து பாதுகாப்பு, எதுலேருந்து பாதுகாப்பு? இதை விடலாம் பெரிய வெள்ளத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். வெள்ள அபாயம் வரும்போது நீங்கள் எச்சரிக்கை கொடுக்குறீங்க, முன்னறிவிப்பு கொடுக்குறீங்க, வானிலை அறிக்கையாளர்கள் சொல்கிறாங்க, ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்கிறோம், பள்ளிக்கூடங்கள் அல்லது அரசு கட்டிடங்களில் போய் தங்கியிருக்கோம், திருப்பி வெள்ளம் அடைஞ்ச பிறகு வந்து குடியேறோம், இதான் மரபு. இன்றைக்கு நேரத்தில் இது வரைக்கும் இல்லை, உலகத்தில் இப்போ தான் வெள்ளம் வருதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, பல தடவை வருது, அது காரணம் இல்லையே, அதுதான் காரணம்னா அந்த காரணம் இதுதான்னு நீங்கள் சொல்லணும்ல. உங்களை பாதுகாப்பாக வாழ வைக்கிறதுனா இப்போது இதை விடுங்க, மொத்தமாகவே இந்த மாதிரி காலி பண்ணப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி தான் நான், அவங்களோட இருந்து சண்டை போட்டிருக்கேன், அவங்களுக்கு என்னால் முடியலைன்ற அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இங்கே தான் இருந்தது, அவங்க சந்தைக்கு போவாங்க, காய்கறிகள் அல்லது மீன் வாங்கிட்டு வந்து கூறுகட்டி விற்பாங்க, அல்லது வீட்டு வேலை செய்வாங்க, தொடர் வண்டி நிலையங்களில் போய் நிற்பாங்க, தானி ஓட்டுவாங்க, ரிக்ஷா இந்த மாதிரி இது மிதிவண்டி ஓட்டுவாங்க. பீவு திடீர்னு ஒரே நாளில் தூக்கொண்டி வேறு இடத்துல போட்டு, அங்கே ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லை, மின் இணைப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, தூக்கொண்டி போட்டு என் பிள்ளை இங்கே தான் படிச்சுட்டு இருந்தது, ஒரே நாளில் தூக்கொண்டி காலையில் பள்ளிக்கூடம் போகிறோமா வேறு இடத்துக்கு போகிறமா தெரியாமல் என் மகன் என் பிள்ளைய தூக்கொண்டி வேறு இடத்துல போட்டீங்க, இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு. முதல்ல அரசுக்கிட்ட பொருளாதாரம் இருக்கா, எங்கள் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் அப்புறம் கொலப்படுங்க, உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கா சொல்லுங்கள், நீங்கள் அவ்வளவுலாம் கவலை கொண்ட அரசுகளையா நீங்கள் நிறுவிருக்கிறீங்க, அவ்வளவுலாம் மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசு? ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்கள், இதனால் இந்த மக்களை நாங்கள் காலி பண்ணுறோம், இது ஸ்மார்ட் சிட்டியாக முடியுங்க, என்னடா கூவாத்துக்கரையில் சிட்டி போடுறீங்க, என்ன சிட்டி போடுறீங்க, நீங்களே ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்றை கொண்டு வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, நாங்கள் பல இடங்களில் ஸ்மார்ட் சிட்டியை பார்த்தோம், ஒன்றும் தெரியல, அதே தான், அதே போக்குவரத்து நெரிசல், அதே குண்டுங்குழியுமா சாலை, அதே மின் இணைப்பு இல்லாத கம்பங்கள், அப்புறம் என்ன ஸ்மார்ட் சிட்டி இங்கே வாழுது? காரணமில்லாத காரணங்கள். நாங்கள் தலைநகரில், தமிழகத்தின் தலைநகரில் தமிழர்கள் வாழக்கூடாது, அதை தவிர வேறு நோக்கம் இல்லை. கொடுமை இது, இது வந்து தொடர்ச்சியாக எந்த அரசு வந்தாலும் செய்கிறது செய்து அப்படிங்கிறது தான் இதில் வழி தோய்ந்த ஒரு வேதனை. இது இதை ஒன்று மாற்று இடம் கொடுங்க, அவங்களுக்கு குடியிருக்க இடம் கொடுங்க. நாட்டினுடைய பிரதம அமைச்சர் சொல்கிறார், 2022 அனைவருக்கும் வீடு, இன்னும் என் மக்கள் வீடு இல்லாமல் தான் இருக்காங்க, யார் ஏற்று பார்க்கல. தமிழக அரசு இத்தனை ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி மாறி அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டுருக்கு, நீங்கள் எங்கூட பயணித்து வந்தீங்க இல்லை, என்னன்னு கூட போய் பாருங்கள், அவர்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு பாரு.
ஆனால் இந்த மக்களின் வாக்கு தான் இவர்களுக்கான அதிகாரத்தை நிறுவுது.